ஹர்திக் பாண்டியா இருந்தா நான் இருக்க மாட்டேன். அவமானம் தாங்க முடியாம மும்பை அணியில இருந்து வெளியேற மணிகா. ஐபிஎல் சீசன் தொடங்கியதுல இருந்தே மும்பை அணியோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகிட்டு வராரு. மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன்சி தகராறு காரணமா ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா இடையில புகைச்சல் இருக்கிறதா பேசப்பட்டு வந்த நிலையில இப்போ அந்த அணியோட பவுலிங் பயிற்சியாளரான மலிங்காவோட ஹர்திக் பாண்டியாவுக்கு சுலபமான உறவு இல்லை அப்படிங்கறது தெரிய வந்திருக்குது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்து முடிந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில மும்பை அணி படுதோல்வி அடைஞ்சாங்க. அன்றைய ஆட்டத்தோட முடிவுல ஹர்திக் பாண்டியா மலிங்கா நடந்து கொண்ட விதம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருச்சு. இது தொடர்பா வெளியான வீடியோவில் ஆட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா அணி வீரர்கள் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அப்போ மும்பை அணியோட பந்துவீச்சு பயிற்சியாளர் மலிங்கா ஹர்திக் பாண்டியாவை கட்டி அணைக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா தோல்வியடைந்த கடுப்புல மலிங்காவை கண்டுக்காம அவரோட கையை தட்டி விட்டுட்டு போயிருக்கிறாரு. இது மலிங்காவுக்கு ரொம்பவே அவமானத்தை ஏற்படுத்தி இருக்குது. இருப்பினுமே அந்த சமயத்துல அவர் அதை காட்டிக்காம அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாரா. ஹர்திக் பாண்டியாவோட இந்த நடத்தை அவருக்கும் மலிங்காவுக்கும் இடையிலான பிரச்சனை இருக்கிறத அப்பட்டமா வெளிப்படுத்துச்சு. அதே சமயத்துல இணையவாசிகள் ஹர்திக்கோட திமிரான செயலுக்கு எதிரா விமர்சனங்களையும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இருந்தாலுமே சில பேர் அவங்க ரெண்டு பேருமே யதார்த்தமா தான் போறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ மற்றொரு அதிர்ச்சியுற்ற வீடியோ ஒன்னு வெளியாகி இருக்குது. அந்த வீடியோவுல போட்டியின் போது மைதானத்துல பவுண்டரிக்கு வெளியே மும்பை அணியோட பயிற்சியாளர் கீரான் போலாட் மற்றும் பவுலிங் பயிற்சியாளர் மலிங்கா அருகருகே அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியா அங்க தண்ணீர் குடிக்கிறதுக்காக வராரு. அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த மலிங்கா முகத்துக்கு நேரா நின்னுகிட்டு போலாடு கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு. அப்போ மலிங்கா கோபமான முகத்தோட இருக்கையை விட்டு எழுந்து அந்த இடத்தை விட்டு வேகமா போயிடுறாரு. மலிங்கா போன உடனே அதே இடத்துல ஹர்திக் பாண்டியா உட்கார்ந்துக்கிறாரு. இப்படி ரெண்டு வீடியோக்கள்ல ஹர்திக் பாண்டியா மலிங்காவை மதிக்காம தெனாவட்டா நடந்துகிற காட்சிகள் இணையதளத்துல வெளியாகி ரசிகர்கள் கிட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே மும்பை அணி தோற்று போனதுக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி தான் காரணம் அப்படின்னு மும்பை அணியோட ரசிகர்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வர நிலையில ஹர்திக் பாண்டியாவோட அடாவடித்தனமான நடவடிக்கைகள் ரசிகர்களை ரொம்பவே கொந்தளிக்க செய்திருக்குது. மேலும் ஹர்திக் பாண்டியாவால தொடர் அவமானங்களை சந்திச்சுட்டு வர மலிங்கா கூடிய சீக்கிரம் மும்பை அணியிலிருந்து விலக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. இப்போ ஐபிஎல் தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதால நடுவுல விலக முடியாது அப்படிங்கறதால பொறுமையை கடைபிடிச்சிட்டு வர மலிங்கா இந்த ஐபிஎல் போட்டி முடிஞ்சதுமே விலகிடும் திட்டத்துல இருக்கிறதாகவும் இது தொடர்பாக தன்னுடைய விலகல் குறித்து மும்பை அணியோட நிர்வாகத்திட்ட தெரிவிச்சிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. இந்த நிலையில இப்படியே ஹர்திக் பாண்டியா மேல மும்பை அணி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா கடைசியில முக்கிய வீரர்கள் ஒவ்வொருவரா வெளியேறி இறுதியில ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் மும்பை அணியில இருக்கும் சூழல் உருவாகும் அப்படின்னு மும்பை அணியை எச்சரிக்கிறாங்க கிரிக்கெட் விமர்சகர்கள். உங்கள் தின சேவல்